இல்லைன்னா எதி பாஷாணத்தை எதுக்கா வாங்கி வச்சிருக்காக? யார் வாங்கிட்டு வந்தது? நம்ம தர்மராஜியாரே, யாருக்கும் தெரியாம படுக்கறையில பத்திரமா வச்சிருக்காள்ல. எங்க காக்கு பாப்போம். என்னால் முடியாது, வேண்டாம். காக்கு இல்லையா? வெளியே தெரிஞ்ச கொண்டு போடுவேன் சொல்றீங்க. என்ன விட்டு நான் இருக்கேன். எங்கா, நான் இது வரைக்கும் அந்த எலிப்பாஷாணத்தை பார்த்ததே இல்லை. பார்த்துட்டு அவனுக்கு தெரியாம அதே இடத்துல வச்சிரும். வா. மரியா இல்லையா? மரியாதா வா. இது எலி பாஷாணம் தான். ஆமா, ஏன் சும்மா இங்கதான் எலியே இல்லையே, பாஷாணம் எதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க? இது எலிக்கு இல்லடா, எனக்கு. உங்களுக்கா? ஆமா. ஏன்? அந்த தர்மராஜ என்ன ஒடிச்சு கட்ட திட்டம் போறாங்க. நல்ல மனசுக்கு ஒரு ஆபத்து வராது. ஆனாலும் தர்மராஜைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கை தோணு. எனக்கு பயமா இருக்கு. உங்க பயத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு கேட்டுதான் நான் வந்திருக்கேன். வாங்க, வேலை விட்டு போட ரங்க. நீ ரொம்ப நல்லவன், உனக்காக சாப்பிட வர போய் எடுத்து வை. கண்டிப்பா வந்துருங்க. எங்க போறீங்க? ஹோட்டலுக்கு. ஏன்? சாப்பிடறது நல்லா இருக்கு. நியாயம், ராவ பகலா பாடுபட்டு பணம் சம்பாதிச்சீங்க. உங்க ரத்தத்தை சிமிட்ல குழைச்சி இந்த பங்களாவை கட்டினீங்க. நீங்க வீட்டுல சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சிரிப்பாங்க. என்ன செய்யறதுங்க? என் வீட்லயே நான் சாப்பிடறதுக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் எதுக்கு இருக்கேன்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டத்தான வந்திருக்கேன். வாங்க சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடுங்க. ஐயா போங்க 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 வா வா வா. இது என்ன பாயசம் மாதிரி இருக்கு? இன்னைக்கு என்ன விசேஷம்? நீ தான் கோபமா இருக்கிறியே, பாயசத்தை குடி. குடிச்சா கோபம் தணிஞ்சிடும். உபச்சாரம் எல்லாம் பலமா இருக்க. வாசனை பிரமாதமா இருக்க. இல்ல, ஏன் கீழே வச்சுட்ட சாப்பிடறது? முதல்ல சாப்பாடு, அப்புறம் தானே பாயசம். முதல்ல பாயசத்தை குடிச்சா குடியா முடிய போயிடும். நீ ஏன் குடிக்கல? நம்ம ரெண்டு பேர் தான் எதையுமே ஒன்னா செய்யற பழக்கமாச்சே. பாயசத்தை நீ எப்ப குடிக்கிறியோ அப்பவே நானும் குடிக்கிறேன். பாயசம்னு குரல் கேட்டது, எங்க பாயசம்? உங்க மாமா எனக்காக ஸ்பெஷலா பாயசம் தயார் பண்ணிருக்காரா? ஐயோ, பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம்
நீ நிம்மதியா இருக்கலாம் தானே பாயசத்துல விஷத்தை கலந்தாய். பாயசத்துல விஷத்தை கலந்தது நீ யா இல்ல நானா? நீதான். இல்ல நீதான். குடிக்கிற தண்ணீர் எலி பாஷாரத்தை கலக்கிற பழக்கம் உனக்குதான். செத்ததுக்கு அப்புறம் சொத்து அபகரிக்கிற பழக்கம் உனக்கு தான். சண்டை போட்டு சாப்பிடுங்க. நீ சும்மா இருக்கா? இவன் ஒரு கொலகாரன். கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறான். ரங்கா, இவன் மட்டும் யோகியை நான் கேளு. இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையும் நான் செஞ்சேன். நிறுத்தடா. அன்னைக்கு எலிபாஷாணத்தை வாங்கிட்டு வந்ததுதான். அத பிராண்டியில கலக்கினது நீ, கருணாகரனை குடிக்க வச்சது நீ. ஏன் கருணாகரனை கொன்னதே நீ தான். சாகரதுக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தை வச்சுக்கிட்டு சொத்து அபகரிச்சது நீ, அதை அனுபவிக்கிறது நீ, உனக்கு துணை இருந்த என்ன ஏமாத்துறது நீ. ஆமா, இப்ப என்ன சொல்ற? நீ சொன்னபடி பூச்சிக்கும் கீதாவுக்கும் உடனே கல்யாணம் நடக்கணும். நடக்காது. இல்லன்னா சொத்துல பாதி தரேன் அன்னைக்கு சொன்னியே, அதை கொடு. இத்தனை வருஷமா இந்த மிரட்டி மிரட்டி ஆயிரம் ஆயிரமா பறிச்சுக்கிட்டு போனியே, அத கணக்கு பார்த்தா பாதிக்கு மேல தாண்டி இருக்கும். ஏ தமராஜ், டே நாயகம், நான் நினைச்சா என்னடா செய்வ? நீ செஞ்ச கொலை, அடிச்ச கொள்ளை அத்தனை ஆதாரத்தோட போலீஸ்ல சொல்வேன். எங்க வேணாலும் போய் சொல்லு, என்ன ஒண்ணு அசைக்க முடியாது. அதையும் பாப்போம். நம்ம பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் செஞ்சுட்டானே. ஆமா, ஓடு கேபிடல், ஓடு. புடாதே, புடியாத. யாரு யாரு நீ? ஏய், உண்மையை சொல்லு, நீ யாரு? நீ செய்த கொலைக்காக அநியாயமா ஜெயில கஷ்டப்படாத வேலப்பா, அவளுடைய மகன். அது வேலப்பு மகனா? ஆமா. எதுக்காக நீ இங்க வந்த? உன் ரகசியத்தை கண்டுபிடிச்ச. உன்னை கூண்டுல ஏத்துவேன், தண்டனை வாங்கி கொடுப்பேன். எங்க அப்பாவை விடுதலை செய்வ. வெளியில போராதால விடுதலை செய்வ. இங்கேயே இப்போது முடிக்கிற கதைய.
இந்த டேப்பு உனக்கும் இல்லாம போகட்டும், எனக்கும் இல்லாம போகட்டும். சேர்ந்து தப்பிக்கலான்னு பாக்குறியா? இந்த டேப்ப கொடுக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது. என்ன செய்வ? என்ன செய்வனா? உயிரோட இந்த இடத்தை விட்டு நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கொடுக்க போறியா இல்லையா? என் உயிர் போனா இந்த டேப்ப தர மாட்டேன். கடைசி தடவையா கேட்கிறேன், மரியாதையா கொடுக்க போறியா இல்லாட்டி இங்கே சாக போறியா? எப்படியோ உங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேன். உன் தங்கச்சிக்கு இனிமே நல்ல காலம்தான். மாமா, எனக்கு அப்பவே தெரியும் நீதான் ஜெயிப்பேன்னு. இவன் ஒரு கொலைகாரன், கருணாகரனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல பார்க்கறான். ரங்கா, இவன் மட்டும் யோகிய நான் கேளு. இவன் சொல்லித்தான் அந்த பாவத்தையே நான் செஞ்சேன். நிறுத்தடா. அன்னைக்கு எலிபாஷாணத்தை வாங்கிட்டு வந்ததுதான் நான். அதை பிராண்டியில கலக்கினது நீ, கருணாகரனை குடிக்க வச்சது நீ. ஏன், கருணாகரனை கொன்னதே நீதான். சாகரத்துக்கு முன்னாடி போட்ட கையெழுத்தை வச்சுக்கிட்டு சொத்து அபகரிச்சது நீ, அதை அனுபவிக்கிறது நீ, உனக்கு துணை இருந்த என்னை ஏமாத்துறது நீ. நிறுத்துங்க, நிறுத்துங்க. இதுக்கு மேல இதை கேட்க வேண்டாம். செஞ்ச குத்தத்தை நானே ஒத்துக்கிறேன். கருணாகரனை கொலை செஞ்சது நான் தான். பணத்தை வேலப்ப வீட்டுல பதுக்கி வச்சது நான் தான். படிய வேலப்ப மேல சுமத்தினது நான் தான். வேலப்ப நிரபராதி, நிரபராதி. தர்மராஜ் குற்றவாளி என்பது உறுதியாகிறது. ஆகவே இந்தியன் பீனல் கோடு 301 செக்ஷன் படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். வேலப்பனை விடுதலை செய்கிறேன். அப்பா, ரெங்கா, அப்பா, ரெங்கா. இன்னுமா வண்டிய தொடச்சுக்கிட்டு இருக்க? தங்கச்சி எப்ப கொண்டு போய் மாப்பிள்ள வீட்டுல விடுறது? உங்க அப்பாவை குற்றவாளின்னு நினைச்சு தங்கத்தை வீட்டை விட்டே தோர்த்தனை என்ன? மன்னிச்சிருப்பான். எங்க என் மருமகன் தங்கா? தங்கா, தங்கா, தங்கா. ராஜா, என் கண்ணு. தம்பி, உங்க மாமனார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. எழுந்துருப்பா, எழுந்து. தங்கம், ரங்கம் கால விடம்மா. உனக்கு அப்பா அம்மா ஆண்டவன் எல்லாம் உங்க அண்ணன் தான்மா. ஆமா அப்பா, எனக்கு எல்லாமே எண்ணம் தான். ரங்கா, அன்னைக்கு உன் கல்யாணத்துக்கு வரணும்னு கூப்பிட்ட, நான் வரல. சீக்கிரமா உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். நேர்மை உண்டு ஒரு ராஜா, தீரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு.